தெலங்கானா தனி மாநில மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை கண்டித்து சீமாந்திராவில் இரண்டாவது நாளாக சனிக்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் தொடர்ந்தது. தெலங்கானா தனி மாநில மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து அது ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் ஆகியன முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. வெள்ளியன்று துவங்கிய முழு அடைப்பு போராட்டம் இரண்டாவது நாளாக சனிக்கிழமை அன்றும் தொடர்ந்தது. இதனால் கடலோர ஆந்திரா, ராயலசீமா மண்டலங்களை உள்ளடக்கிய சீமாந்திரா மாவட்டங்கள் ஸ்தம்பித்தன. தனி மாநில பிரிவினைக்கு முதல்வர் கிரண்குமாரும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் இப்போராட்டத்துக்கு மாநில அரசின் ஆதரவும் கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. போராட்டக்காரர்கள் பல்வேறு சாலைகளில் ஊர்வலம் நடத்தி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். பல்வேறு இடங்களில் மனித உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. சாலை போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டது. கல்வி நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இதனால் சீமாந்திரா பகுதியே வாகன போக்குவரத்து இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பல்வேறு அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். People are against for separation of Andhra Pradesh. Even then, they are not in a position to consider the views of the Seemandhra people. They divided into two parts. தெலங்கானா தனிமாநில பிரிவினையை எதிர்த்து மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நடிகர் சிரஞ்சீவி காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளார். மேலும் பல காங்கிரஸ் எம்பிக்களும் தங்கள் ராஜினாமா கடிதங்களை கட்சி மேலிடத்துக்கு அனுப்பியுள்ளனர். திங்களன்று கூடும் பார்லிமென்டில் இப்பிரச்சினை பெரும் பிரச்சினையை எழுப்பும் என்று கருதப்படுகிறது.